கம் பேக் டிவி பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு டாஸ்க் நடந்தது என்னன்னா ஸ்பான்சஸ் எல்லாம் இருக்காங்களா அந்த ஸ்பான்சஸ் ப்ரமோட் பண்ற விதமா ஒரு டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்க் என்னன்னா பிரீத்தி ஜோடியாக்கு டூ பாயிண்ட் ஓ அந்த பண்றேன் ப்ரமோட் பண்றதுதான் ஓகேங்களா அந்த வகையில பாத்தீங்கன்னா அதுக்கு ஜட்ஜா வந்து நம்ம சிவனு ஆப்போசிட்ல ரெண்டு டீம் ஆயுஷா டீம் அண்ட் அசிம் டீம் அசிம் டீம்ல யார் யாருனா விக்ரமன் அசிம் ராபர்ட் மாஸ்டர் அமுதவானன் ஜனனி ரக்ஷிதா அண்ட் மணி ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா மைனா ஆயிஷா தனலக்ஷ்மி கதிரவன் ஏடிகே அண்ட் ராம் இவங்க எல்லாம் ஒரு டீம் அப்புறம் குயின்ஸு இவங்கெல்லாம் ஒரு டீமு ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஏழு ரவுண்டா நடக்கும் அந்த டாஸ்க்கு ஏழு ரவுண்ட்லயும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கு தக்காளி மாவு அரிசி மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இது சட்னி அந்த மாதிரி இந்த விஷயம் எல்லாம் பண்ணணும் கரெக்டா ஸோ எந்த டீம் சூப்பராக கன்சிஸ்டண்டா பண்ணி தான் டாஸ்க்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஸ்பீடில் ஆயிஷா டீம் எல்லாம் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன கத்து அப்படியே அந்த அதை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட் கத்துற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க ஜெயிக்கப்புறம் ஜெயிக்கப்புறம் ஏடிக்கை எல்லாம் ரொம்ப ஓவராகவே பண்ணிட்டு இருந்தார் போயிட்டு ஆப்போசிட் டீம் வெறுப்பேத்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த அசீம் டீம்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அவங்களும் கத்த ஆரம்பிச்சாங்க கத்தலாம் சொல்ல முடியாது அவங்களும் கத்திட்டு இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பட் இவங்க டிலேவாக போய் அவங்க ஒன்று முடிக்கிறாங்கன்னா இவங்க அப்போதான் போயிட்டு இருப்பாங்க அந்த டிலேலையே போயிட்டு இருந்தாங்க பட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ரெசன்டேஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெசன்டேஷன் நம்ம கதிரவன் சூப்பராக பண்ணிட்டு இருந்தார் பட் கொடுத்த இன்கிரீடியண்ட்டை வந்து அதை யூஸ் பண்ணாமல் இங்கேயிருந்து வந்து ப்ரெசன்டேஷனில் பண்ணதே தப்பு தான் அது ஒரு பக்கம் இருந்தது பட் ஆனா எல்லாத்தையும் இந்த டாஸ்கோட முக்கியத்துவம் என்ன சோ அதை ப்ரொமோட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்ட்டியை காட்டணும் அந்த கன்சிஸ்டன்சி வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அமுதவணன்னு அசீம் டீம்ல எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த தக்காளி இது தக்காளி சாஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அந்த இது சட்டினியில இருந்து அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பவுடர் இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க அதே ஆப்போசிட் டீம்ல பாத்தீங்கன்னா அந்த பரோட்டா மாவுன்னு வாங்க பாத்தீங்களா அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து சரியில்லை அது மைனா தான் பண்ணாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் வந்து நைஸா இருக்கணும் பட் அதுல சின்னதம்பருசுமா மிக்ஸ் ஆகிட்டு இருந்த கன்சிஸ்டன்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இவங்களுக்கு விண்ணர்ன்னு கொடுத்துறாங்க அசிம் டீம் வின் ஆனிட்ட பிறகு ஸோ அப்படியே ஆயிஷா டீம் புஷ்ஷுனாய் போயிடுச்சு பன் தனலட்சுமி இல்லை இது இப்படி எல்லாம் அதை கூட எதனா ஒன்று சொல்லணுமேன்றதுக்கு தனலட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க வின்னர் டீமுக்கும் அந்த ஜட்ஜுக்கும் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீத்தி ஜோடியக் டூ பாயிண்ட் ஓ மிக்சர் கிரைண்டரை கொடுத்தாங்க அதோட ப்ரைஸை கேட்டு நானே ஸ்டாக் ஆகிட்டேங்க ஒன்னும் ரெண்டு இல்லைங்க பதினெட்டாயிரம் ரூபாவும் அந்த பிரைஸ் ஸோ இந்த வகையில் பாத்தீங்கன்னா ஆயிஷா டீமை விழுத்தி நம்ம அசிமணி ஜெயிச்சிருக்கு அப்படின்றது இந்த வீடியோவோட முடிவுரை சோ இது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க